வணக்கம். இனி நம்ம பேச போற புத்தகம் ஆணவ கொலைச்சாமியரும் பெருமித கொலை அம்மன்களும் ஆ சிவசுப்பிரமணியன் அவர்கள் எழுதின புத்தகத்தை பத்தி தான். இது தமிழ் சூழலுக்கு ரொம்பவே முக்கியமான புத்தகம். காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா புத்தகத்தை எழுந்தவர் வந்து ஒரு பேராசிரியர், நாட்டுப்புறவியல், சமூகவியல், பண்பாட்டுவியல்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாத தமிழ்நாட்டின் பண்பாட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறதுனால ரொம்பவே முக்கியமான புத்தகமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. இந்த புத்தகத்தில் அவர் வந்து நாட்டுப்புற தெய்வங்களை பற்றி பேசியிருக்காரு. நாட்டுப்புற தெய்வங்கள்லாம் யார், அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் என்ன, அவங்களுக்கான திருவிழா என்ன, அந்த தெய்வங்கள்லாம் எப்படி உருவானாங்க, எப்படி பெருந்தெய்வங்களாக மாற்றப்பட்டாங்க, அது கன்வெர்ட் ஆனாங்க அல்லது பெருந்தெய்வத்தோடு சேர்ந்தாங்க. பெருந்தெய்வம் அப்படின்றது சைவம் பயணம், ஏதோ ஒரு மூலையில் கிராமத்தில் யாரோ ஒருத்தன் கும்பிட்டுருந்த சாமி எப்படி வந்து ஒரு சிவனாகவோ இல்லை விஷ்ணுவாகவோ இல்லை அம்மனாகவோ மாறுகின்றது அப்படின்ற நிறைய விஷயங்களை அரசியலையும் இங்கே பேசியிருக்காரு. குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய அந்த வழிபடக்கூடிய தெய்வங்களை பற்றி ரொம்பவே பேசியிருக்காரு. அப்போ இந்த தெய்வங்கள்லாம் யாருன்னு சொன்னோம்னா கிராமத்தில் வழிபடக்கூடிய தெய்வங்கள். இந்த தெய்வங்கள்லாம் எப்படி உருவானாங்கன்னா நம்மளோட சக மனிதர்களாக வாழ்ந்தவங்க தான் அவங்க. ஒரு பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மாமி, அத்தை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தையாக கூட இருக்கலாம். அவங்களுடைய வாழ்நாள் முடியறதுக்கு முன்பாக இறந்து போகிறாங்க இல்லையா. ஒரு கொலையோ தற்கொலையோ அகால மரணமோ எதுவாக இருந்தாலும் அவங்க வழிபடக்கூடிய தெய்வமாக மாறுகிறார்கள். எப்படின்னா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணால் கொலை பண்ணுறது அன்றைய காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தானே இருந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து மூட பழக்க வழக்கம் காரணமாக, குடும்ப பிரச்சனை காரணமாக, சண்டையின் காரணமாக, தன்னுடைய பெருமை நிலைநாட்டுவதன் காரணமாக சொல்லி கொலையினுடைய வகைகள் அப்படின்றது ரொம்பவே நீளமானது. இது வந்து கொலைகளை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறார், ஆணவ கொலைகள், பெருமித கொலைகள். டைட்டிலே அதானே. ஆணவ கொலைகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஜாதி சார்ந்து, அதிகாரம் சார்ந்து, ஒரு பாலினம் சார்ந்து, நாமளை அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த பாலினம் சார்ந்து ஏற்படக்கூடிய ஒரு கொலைகள். இந்த பக்கம் பெருமிதம் எடுத்துக்கும் போது நான் எப்பேற்பட்ட வீரம் தெரியுமா, அவனுடைய புகழ் தெரியுமா, அவனுடைய படிப்பு தெரியுமா அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசுகிறாங்க இல்லையா. ஸோ அது சார்ந்து இப்போ ஏன் நம்ம இறந்தவங்க வந்து வழிபடணும் அப்படின்னு சொன்னோம்னா அன்றைய காலகட்டத்தில் முதன் முதலாக மனிதன் வந்து இயற்கைக்கு பயந்தான், பயந்து இயற்கையை வந்து வணங்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இறந்தவர் வந்து ஆவியாக வந்து மாதிரி பழி வாங்குவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம். ஏன் ஒருத்தன் கொலை பண்ணிடுறானா, அப்படி பாம்பு கடிச்சு செத்தா கூட என்ன யோசிப்பாங்க, ஆவிதான் வந்து பழி வாங்கிட்டு யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பயத்தின் காரணமாக வணங்குதல் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, பெரும்பாலான பேர்லாம் பார்த்தோன்னா முத்துக்கருப்பன், பாவாடைக்காரி, பூவாடைக்காரி ஒரு காமன் நேம் தானே இருக்குது. எல்லார் வீட்லையும் இதே பெரிய வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வரலாம். ஒரு கிராமத்தில் அதனுடைய சமூகத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மரணம் நிகழுது அப்படின்னா ஒரு பேர் இருக்கு. ஒரு சேரலாதன் ஒரு புது பேர் இருக்கு இல்லையா, முத்து பூவாடைக்காரி, பாவாடைக்காரிலாம் பேர் இருக்கு இல்லையா, அந்த பேரோட இதை வந்து சேர்த்துடுவாங்க. அப்போ வந்து அந்த தெய்வமாக நினைத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இறந்து போனவங்களை நினச்சி வழிபடுறாங்க. அந்த பேரால் கும்பிட்றாங்க சரிதான், ஆனால் அந்த வழிபாட்டு முறை வேற யாரெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வரலாம். ஆமாம், அது நிஜம்தான். பொதுவாக வணங்கக்கூடிய தெய்வத்திற்கான வழிபாட்டு முறை அப்படின்றது வேற, ஒரு கிராமத்தில் ஒரு சமுதாயத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய மரணம்னு இருக்கு இல்லையா, அப்போ அவங்களுடைய வழிபாட்டு முறையானது வேறையாக இருக்கும். சரி, ஒரு உதாரணம் சொல்கிறேன். மேல்மனையூருக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆடுகளையும் கோழிகளையும் பலியிட்டு வணங்கக்கூடிய பழக்கம் இருக்குது. ஆனால் சைவமாக இருந்தால் சக்கரை பொங்கல் வச்சு மாவிளக்கு வச்சு படையில் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ தெய்வம் ஒன்று தான், அதுக்கான படையல் முறையில் வந்து வேறையாக இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா குடும்பம் சார்ந்து வேறுபடும். இறந்து போனவங்க வந்து சைவம், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சைவம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க சைவ வழிபாட்டு மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ அவங்க எப்படி கும்பிட்றாங்க அப்படின்றத வச்சுக்கிட்டே அவங்க என்ன மாதிரி ஆளுங்க, அவங்க என்ன சாதி, அவங்க என்ன பிரிவு வகைப்படுத்த முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு முத்துப்பட்டன் அப்படின்ற ஒரு ஆள் ஒருத்தரமே பெரிய ஒரு வீரர், அவர் வந்து உயர்குடியில் பிறக்கிறாரு. ஆனால் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரெண்டு அருந்ததி பெண்களை. அப்புறம் அவர் இறந்து போறாரு, அவர் வழிபடக்கூடிய தெய்வமாக மாறுறாரு. இன்னொரு பக்கம் ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன் ஒரு உயர்ந்த குல பெண்ணை உடன்பு கூட ஓடும் போது அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டுடுறாங்க. அப்போ அவங்களும் ஒரு தெய்வமாக மாறுறாங்க. அல்லது ஒரு சிறுமி ஜமீன்தார் வந்து பெண் கேட்டல் அப்படின்ற ஒரு முறை ஒன்று இருக்கு. பெண் கேட்டல் அப்படின்ற முறை அப்படின்றது ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டாங்கன்னா வந்து ஜமீன்தாரால் கண்ணி கழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத சட்டமாக அன்றைய காலகட்டத்தில் ஒரு சில இடங்களில் இருந்துச்சு. அது வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு வழியை வந்து ஒரு பெத்தவங்களுக்கு ஏற்படுத்தும், ஒரு சமூகத்துக்கு ஏற்படுத்தும். ஒருவேளை அமுச்சு வச்சுட்டாங்கன்னா வந்து ஒரு சேஃப் கார்டில் வாழ்ந்துட்டு போயிடலாம். சப்போஸ் அனுப்பலை அப்படின்ற பட்சத்தில் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய தொல்லைகள் உண்டாகும், குடும்பம் மொத்தமே பாதிக்கப்படும். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அந்த சிறுமி வயசுக்கு வந்த உடனேவாகவே உயிரோடையே அப்படியே புதைக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. வருத்தம் தான் இருந்தாலும் அப்படியே அந்த உயிரோடு அது புதைக்கும் போது அந்த குழந்தை பயன்படுத்தும் அந்த பாவாடை, அந்த வளையல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ அதை வச்சு வந்து கும்பிட ஆரம்பிப்பாங்க. மரத்துக்கு கீழே, தோட்டத்துக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி அந்த புதைச்ச இடத்துல வந்து வழிபடக்கூடிய ஒரு முறை ஒன்று இருக்கும். இப்படியான வழிபாட்டு முறைகளை யார் வெளியில் கொண்டு வந்தால், யார் வந்து இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது வில்லுப்பாட்டு பாடுறவங்க, வாய்ப்பாட்டு பாடுறவங்களாம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் அவங்களுடைய வாழ்க்கை முறையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த வில்லுப்பாட்டு பாடுறவங்க, வாய்ப்பாட்டு பாடுறவங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்
பார்க்கும்போது படித்த நபர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த படித்த நபர்கள் இந்த கதையில வெளியில கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து அப்படியே தான் சொல்லுவாங்களான்னு சொல்லி பார்க்கும்போது இங்கதான் ஒரு மிகப்பெரிய அரசியலை வந்து எழுத்தால சுட்டி காட்டுறாரு. ஆனா நாட்டுப்புற தெய்வத்தின் கதையை வந்து எப்படி முடிப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இறந்த பின்னாடி அவங்களுக்கு வந்து சக்தி குறைவு, ஒரு சின்ன தெய்வம் தானே, ஒரு அகால மரணம் தானே, சக்தி குறைவு. அப்போ அவங்களுக்கு சக்தி வேணும் அப்படின்றதுக்காக அவங்க போய் பெருந்தெய்வங்களை வணங்குற மாதிரியான கதைகளை மாற்றுவார்கள் அப்படின்றாங்க. இந்த மாற்றம்ன்றது வந்து இந்த வில்லுப்பாட்டு வாய்ப்பாட்டு பாடுறவங்க மட்டும் கிடையாது, கொலையானவன், கொலையாண்டவனுடைய குடும்பம், அவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லி அந்த கதையை வந்து வெவ்வேறு தளத்துலேருந்து திருச்சி மாற்றப்படுகின்றது அப்படின்ற முக்கியமான ஒரு பதிவு ஒன்று குறிப்பிடுறாரு. சிவன்கிட்டயோ இல்லை பார்வதிகிட்டயோ போயிட்டு தவம் செய்து வரம்பாங்க, என்ன இப்படி அகாலமாக கொண்டுட்டாங்க, நான் பழி வாங்க, நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சக்தியை கேட்டு வாங்கி இவங்களுக்கு பழி வாங்கிட்டு அந்த பெருந்தெய்வத்தினுடைய பரிவார தெய்வமாக போகுது, இல்லை பெருந்தெய்வமாக மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஆவணப்படுத்துதலை இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. பெருந்தெய்வம் அப்படின்றது அவதார புருஷர்கள் தானே, ஒரு தீமையை அழிக்கிறதுக்காக வந்தவங்க, அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ சக்தி இருக்கும், அதை வந்து இவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கதையை வந்து திரிக்கப்படுகின்றது. விஷயம் அப்படின்னா இந்த கதைகள் வந்து எப்படி இன்னொரு விதமாக மாற்றப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போது ஒரு தாழ்த்தப்பட்டவன் இருக்க குலத்து பெண்ணையை வந்து இழுத்துட்டு ஓடிட்டான், அவனுடைய முன் ஜென்மத்தில் அவன் வந்து உயர்குடியை சேர்ந்த பிறவியாக இருந்திருப்பான், இந்த பெண்களும் உயர்குடியை சேர்ந்த பெண்களாக இருந்திருப்பாங்க. அது அந்த இன்டென்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கல்யாணமும் நடந்துச்சுன்னா அவங்க ஜாதிக்குள்ள தான் நடந்துக்கணும், எந்த ஜாதியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான இன்டென்ஷனில் கதையை வந்து திரிக்கப்படுகின்றது அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. தான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் ஒரு பெரிய வீரனாக இருப்பான், அந்த பொண்ணை கூட்டிட்டு போனாலோ இல்லை வந்து சண்டையில் செத்து போனாலோ, அப்போ வந்து எப்படி இந்த கதையை மாற்றுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, முன் ஜென்மத்தில் ராஜாவோட பிள்ளையாக இருந்தான், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தராக இருந்தான் அப்படின்ற மாதிரி கதையை வந்து மாற்றி வில்லுப்பாட்டாக பாடுவாங்க. அப்போ அந்த இன்டென்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் எந்த ஒரு விதத்திலையும் வீரத்திற்கு கூட அருகதை அற்றவன், எல்லா பெருமைகளையும் உடையவன், தாழ்ந்த ஜாதியாக இருந்தாலும் கூட போன ஜென்மத்தில் ராஜாவோட பிள்ளையாகவோ இல்லை உயர்ந்த குடியை சேர்ந்த ஒரு பிள்ளையாகவோ இல்லை இந்திரனுடைய சபையில் குடியானால் தான் இருந்திருக்கான், அப்போ உயர்ந்த ஜாதிக்காரன் தானே அப்படின்றது ஒரு முக்கியமான இன்டென்ஷன். அப்போ எல்லா விதத்துலையும் ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கிக்கொண்டே செல்வதாக தான் இந்த கதையினுடைய போக்காண்டு அமைகின்றது. அப்படி முத்துப்பட்டன் கதையை சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து இன்னொரு கதையும் இருக்குது. உயர்ந்த குடியில் பிறந்த பெண்கள் அந்த பிறந்த குழந்தைகளை வந்து அருந்ததியத்தை சேர்ந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க, ஆனால் அவங்களுடைய உண்மையான பிறப்பு அப்படின்றது என்னது, உயர்ந்த குடி இல்லை தேவக்கண்ணி. கதைகளுக்கெல்லாம் உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தாண்ட குடியை சேர்ந்தவன் ஒரு உயர்ந்த குடியை பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டானா தேடி கண்டுபிடிச்சி வெட்டிடுறாங்க, இதுதான் ஒரு விஷயம். அந்த கொலை நடக்குது இல்லையா, அந்த விக்டிம் பர்சன்ஸ் அவங்களுடைய ஃபேமிலிஸ் இருக்காங்க ரெண்டு தரப்பு இல்லையா, அவங்க வந்து இந்த கதையை எப்படி மாத்துறாங்க அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்துருக்காரு. இப்போ பையன் சைடு எப்படி சொல்லுவாங்கன்னா, பொண்ணும் பையனும் விரும்பினாங்க ஓடி போயிட்டாங்க, இவ்வளோதான் விஷயமே. ஆனால் பொண்ணு சைடு எப்படி சொல்லுவாங்கன்னா, வந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான், அதனால நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பொண்ணு வந்து உயர்குடியாக இருந்தாங்கன்னா இவ்வளோ மட்டும்தான் கும்பிடுவாங்க, அதுவும் இவங்களுடைய வழிபாட்டு முறை இப்படி தான் கும்பிடுவாங்க, சைவம் சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தாங்கன்னா சைவத்தை வச்சு மட்டும்தான் படைச்சு அந்த பொண்ணை கும்பிடுவாங்க. இப்போ இவங்களுடைய தரப்பு அசைவம் சாப்பிட்றவங்களாம் இருந்தாங்கன்னா அசைவத்தை வச்சு தான் படைப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வழிபாட்டு முறை படைவு முறையெல்லாம் எப்படி மாறுது அப்படின்றதே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்தவங்க வந்து எப்படி இறந்தாங்க, ஒருவேளை அவங்க இறக்கக்கூடிய தருவாயில் தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டு இறந்துட்டாங்கன்னா தண்ணிலாம் வச்சு படைக்கிறது தான், அவங்களுடைய ஆயுதங்கள் வச்சு படைக்கிறது, அவங்க பயன்படுத்தின பொருட்களை வச்சு படைக்கிறது. இதே வந்து என்னாகும்னா, நாலாவட்டத்தில் வருடாவடும் திருவிழாவாக எடுக்கிறப்ப என்னாகும்னா, இது வந்து சாமியாடி வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஞாபகப்படுத்துவார்ல, யாரோ ஒருத்தன் சாமியாடி ஞாபகப்படுத்துவாங்க, சாமியாடும் தண்ணி தண்ணின்னு கேட்டாங்கன்னா தண்ணி கொடுத்தோன்னே அவங்க மலையேறிடுவாங்க. ஏன்னா இறக்குறவன் தண்ணி தண்ணி கேட்டு இறந்தான், அதை வந்து அந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, மறைமுகமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு, தலைமுறை தலைமுறையாக கடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய உண்மையான இன்டென்ஷன். இப்போ தான் ஒரு மிகப்பெரிய அரசியல் வருகின்றது. அது என்னென்னா, இந்த பெரும் சமயங்களுக்கு சைவம் பயணம்னு சொன்னால் இல்லையா, அதுக்கு எப்படி இந்த சிறுதெய்வங்கள்லாம் மாறுது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. கிராமத்தில் ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, அதுக்கு வழிபடக்கூடிய முறை கதைகள்லாம் இருக்குது இல்லையா, அவங்க வந்து இவங்களுக்குள்ள கும்பிடும்போது எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்த வழிபாட்டு முறையானது அந்த ஊரை விட்டு வந்து எல்லா இடத்துக்கும் பரவும்போது அது ஒரு பொது சமயமாக மாற்றப்படுகின்றது. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா கதைகள்லாம் தேவைப்படுது. சாதாரணமாக இருந்த மனுஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுக்கணும்னா அந்த பெருந்தெய்வத்தோடு போய் அவன் தவம் பண்ணான், வரம் வாங்கினான், கொண்டான் அப்படின்ற மாதிரியான கதைகளை சேர்த்து அந்த தெய்வத்தையே பெருந்தெய்வமாக மாற்றிட்டுருக்காங்க. இது மிகப்பெரிய தடைய அழி அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு. ஆக ஜெயமோகன் அவர்களுடைய ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி ஐயப்பன் அப்படின்ற சுவாமி அப்படின்றது சாதாரணமாக சிறு தெய்வமாக நாட்டுப்புற தெய்வமாக வணங்கிட்டு இருந்தது தான். ஆனால் எப்போ சமஸ்கிருதம் அப்படின்ற விஷயம் உள்ளே வருதோ அது வந்து உலகத்தினரால் போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வமாக மாற்றப்படுகின்றது, பெருந்தெய்வமாக மாறுது. அப்போ எல்லா இடங்களிலும்
இதுதான் நடந்துட்டுருக்கு. அப்போ சிறுதெய்வங்கள் வந்து ஒரு பெருந்தெய்வமாக மாறுது அப்படின்றது நம்முடைய தொன்மையை, நம்முடைய பாரம்பரியத்தின் பண்பாட்டை அழிக்கக்கூடிய ஒரு தடையை அழிப்பு அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ஒரு 14 கதைகள் வந்து இருக்குது. இதுவரைக்கும் நான் பேசுறது இந்த புத்தகத்துடைய முன்னுரையை மட்டும்தான். இன்னும் நான் வந்து இந்த புத்தகத்துக்குள்ள என்னென்ன பேசுதுன்றதே சொல்லலை. ஏன்னா இந்த முன்னுரையே ஒரு புத்தகத்துக்கான அவ்வளோ விஷயங்களையும் பேசுறது, தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஆவணப்படுத்துதல் அப்படின்றதுனால கட்டாயமாக இதை வாசிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். நன்றி, வணக்கம்.